மாவீரன் அலெக்சாண்டர் பல நாடுகள் மேல் யுத்தம் தொடுத்து ஆயிரக்கணக்கான பேருடைய இரத்தத்தை சிந்தி அநேகரை விதவையாக்கி அநேகரை அனாதையாக்கி அநேகரை தகப்பனில்லாத பிள்ளைகளாக்கி அநேகருடைய கை கால்கள் இழந்து அவர்கள் ஊனமுள்ளவர்களாக மாறி இப்படியெல்லாம் பயங்கரமான யுத்தத்தை செய்து ஜெயம் எடுத்து கொள்ளை பொருளாலே நிரம்பி வெற்றியோடு கிரேக்க நாட்டுக்கு திரும்புகிறான். அந்த பூரிப்போடு கிரேக்க நாட்டுக்கு திரும்புகிறான். அவன் தன்னுடைய கிரேக்க நாட்டுக்கு திரும்பும் போது ஊருக்கு வெளியே பட்டணத்துக்கு வெளியே அவனுடைய குருவுடைய குரு அங்கே இருக்கிறார். இவன் தன்னுடைய நாட்டுக்குள்ளே போவதற்கு முன்பாக குரு நமஸ்காரம் செய்து விட்டு போகலாம் என்று தன்னுடைய குருவுடைய குருவை சந்திக்க வருகிறான். குரு அங்கே தன் நாயோடு கூட நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் இருந்த ரொட்டியை சந்தோஷமாக பீத்து பீத்து நாய்க்கு போடுகிறார். நாய் வாலை ஆட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அங்கே வந்த மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய குதிரையை விட்டு இறங்கி குரு வணக்கம் செய்வதற்காக இந்த குரு இடத்திலே வருகிறான். குரு அவனை கண்டுகொள்ளவே இல்லை. அவன் பெருமிதத்தோடு சொல்லுகிறான், மாவீரன் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் என்று. அப்போதும் குரு கண்டுகொள்ளவே இல்லை. கொஞ்சம் சங்கடப்பட்ட மாவீரன் அலெக்சாண்டர் பெருத்த துணியிலே சொல்லுகிறான், உலகம் முழுவதையும் கிரேக்க கொடையின் கீழ் கொண்டு வந்த பெரிய மகிழ்ச்சியோடு, உலகம் முழுவதையும் கிரேக்க கொடையின் கீழ் கொண்டு வந்த பெரிய மகிழ்ச்சியோடு கூட மாவீரன் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் என்று சொன்னான். அப்போதும் அந்த குரு தலையை ஏறிட்டு பார்க்கவே இல்லை. ஆனால் சிரித்து கொண்டே குரு சொல்லுகிறார், அந்த நாயை பார்த்து, இந்த மகிழ்ச்சியை பெறுகிறதற்கு நாமெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லை. இந்த பெரிய மகிழ்ச்சி அடைவதற்கு மாவீரன் அலெக்சாண்டர் பலரை கொலை செய்ய வேண்டியதாக இருந்தது, இரத்த வெள்ளம் புரண்டோட வேண்டியதாக இருந்தது, அநேக விதவைகளாய் மாற வேண்டியதாக இருந்தது, அநேக தகப்பனை இழக்க வேண்டியதா இருந்தது, அநேகர் ஊனர்களாக மாற வேண்டியதா இருந்தது. இத்தனை குருதி சிந்தின பிறகு, இத்தனை இன்னுயிர் மறித்த பிறகு மாவீரன் அலெக்சாண்டர் சொல்லுகிறார், நாங்கள் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம் என்று. ஆனால் ஞானி அந்த நாயை பார்த்து சொல்லுகிறான், இந்த மகிழ்ச்சிக்காக நாம் இத்தனை பாடுகள் பட வேண்டியதில்லையே. அதான் ஞானம் என்று சொல்லுகிறது. நான் அடைய விரும்புகிறது மகிழ்ச்சி, நான் அடைய விரும்புகிறது திருப்தி, நான் அடைய விரும்புகிறது நம்பிக்கை, நான் அடைய விரும்புகிறது சந்தோஷம், நான் அடைய விரும்புகிறது சமாதானம், நான் அடைய விரும்புகிறது விமோசனம், நான் அடைய விரும்புகிறது நித்தியத்திலே எனக்கு ஒரு இடம், இதான் என்னுடைய விருப்பம், நான் வாழ்கிறது இதற்காகத்தான். பிரியமானவர்களே, ஞானிக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம், இல்லாவிட்டால் அந்த ஞானிக்கும் அந்த குருவுக்கும் அந்த அலெக்சாண்டருக்குள்ள வித்தியாசம், அலெக்சாண்டர் பல உயிர்களை கொன்று பல பாடுகளை பட்டு அந்த மகிழ்ச்சியை பெறுகிறான். இத்தனை பாடுகள் இல்லாமல் அந்த நாயோடு நேரம் செலவழித்துக் கொண்டிருந்த அந்த குருவுக்கும் அந்த மகிழ்ச்சி தானாகவே வந்து விடுகிறது. இதான் ஞானிக்கும் மாவீரன் அலெக்சாண்டருக்கும் உள்ள வித்தியாசம். பிரியமானவர்களே, வீடு வீரத்தாலே கட்டப்படவில்லை, வீடு பணத்தினாலே கட்டப்படவில்லை, வீடு செல்வத்தினாலே கட்டப்படவில்லை, வீடு வீராப்பினாலே கட்டப்படவில்லை, வீடு இரத்தம் சிந்துகிறதுனாலே கட்டப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, வீடு ஞானத்தாலே கட்டப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால்
ஞானமே.